ஹலோ கைஸ், வெல்கம் டு டார்சல் ஃபின். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னுடைய ரிலேட்டிவ்க்காக ஃப்ளோரான் வாங்குறதுக்காக கொளத்தூர் போயிருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கே வாங்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன சொன்னாங்கன்னா கணபதி அக்வாரியம் போய்ட்டு அப்படின்னாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கடை சொன்னாங்க, சரி ஃபஸ்ட் இந்த கடைக்கு போய் பாரு, அங்கே உனக்கு பிடிக்கலனா மற்ற கடைக்கு நீ போய் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அங்கே போனேன். ஸோ ஷாப் ஓனர் பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ரெண்ட்லி தான். ஆல்ரெடி அவர் நானும் அவர் ஒரே வாட்ஸ்அப் குரூப்லலாம் நிறையா பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம். இதை பாருங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1200 அப்படின்னு சொல்கிற ரேஞ்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல டீப் ரெட்டு, ஸோ பயங்கர டீப்பாக இருந்துச்சு. நல்ல கலர், நல்ல கலராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்காவசி பீஸுக்கு பார்த்திங்கன்னா ஹெட் பர்ல்ஸ் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கதெல்லாம் ஃபேடர் ஜீன்ஸு, இதெல்லாம் வந்து ஜிபியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேடர். இதெல்லாம் வந்து எவ்வளோ சொன்னார்னா ஒரு 600 ரேஞ்ச் தான் சொன்னார், பட் ஆனால் கலரெல்லாம் போயிடும், பிளெயின் அப்படியே கலர் ஆகிடும். ஹம்பெல்லாம் நல்லா இருந்துச்சு இந்த மீனுங்களுக்கு. ஸோ இந்த ஃபேடர் வெரைட்டியில் ஹம்பெல்லாம் நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் கலர் போயிடும் அப்படின்றதுனால இதை வாங்கலை. இது பார்த்திங்கன்னா தாய் சில்க். ஆக்சுவலாக என்னுடைய ரிலேட்டிவ் வந்து நல்ல கலராகவும் பேர்ஸ் இருக்கிற மாதிரி ஹம்ப் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் நாங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் வாங்குறதுக்கு. எனக்கு வந்து தாய் சில்க் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஆல்ரெடி நான் தாய் சில்க் வச்சுருந்தேன்னு உங்களுக்கே தெரியும் அதெல்லாம். ஸோ பியூட்டிஃபுல்லான மீன் அது. ஸோ பாருங்கள், இதெல்லாம் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு பார்த்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1200 ரேஞ்ச். இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து அவர்கிட்ட 300-400 வந்து ஓன் பிரீட் ப்ரைஸ் எல்லாம் இருக்குது, ஃப்ளோரான்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஹம்போட நல்லாவே இருந்துச்சு, பட் இருந்தாலும் இம்போர்ட்டட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு 1200 ஸ்டார்ட் ஆகுது இதில். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கலர் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் பேர்ல்ஸு, ஹெட் பேர்ல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு நிறையா மீனுங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெட் பேர்ல்ஸ் தான், ஹெட்டில் எல்லாத்துக்குமே பேர்ல்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எஸ்ஆர்டி மேக்மா அந்த டைப் இதெல்லாம். ஸோ கேஎம்எல்லும் இருந்துச்சு அவர்கிட்ட, இந்த ரெட் கேஎம்எல் அந்த வெரைட்டியும் இருந்துச்சு. ஸோ இதில் வாங்கியிருக்கிறது நான் ஒரு பீஸ் வாங்கியிருக்கேன், அந்த பீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் போடுறேன். அதாவது டேங்க்கில் விட்டுட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மீன் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. ஸோ ஆக்டிவாகவும் இருந்துச்சு. அந்த டேங்க் வந்து நமக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்கக்கூடாது, அதில் க்ளீனாக இருக்கணும் நம்ம நினைப்போம்ல. நம்ம வீட்டில் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அக்வாரியமில் மெயின்டைன் பண்ணியிருப்போம் நினைப்போம்ல. அதே மாதிரி தான் இது. ஆக்சுவலாக வந்து பயப்படலை. ஆக்சுவலாக நாங்கள் அங்கே போய் பண்ண அட்டகாசத்தில் அந்த மீன் எங்களை பார்த்து பயந்துருச்சு. ஸோ அவ்வளோ அமகலம் பண்ணி வீடியோ எடுத்தோம், மேலே டார்ச் லைட் அடிச்சுட்டு அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தோம். அதனால் அந்த மீன் வந்து பயந்துருச்சு எங்களை பார்த்துட்டு. ஸோ ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது ஆக்சுவலாக வந்து குளத்துக்கு போயிட்டு ஒரு ஃப்ளோரான் வாங்கியிருந்தோம், அதோடைய அப்டேட் எல்லாம் நான் உங்களுக்கு நாளைக்கு போட்டுறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோ போடும்போது அதை வந்து டேங்க்கில் விட்டுட்டு அது எப்படி இருக்குது, அதோட எப்படி அழகாக இருக்கா என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.